திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, உன் லட்டுல இருக்காமே அனிமல் ஃபேட்ஸா. முதல்ல இந்த குற்றச்சாட்டுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. ஒரு அரசாங்கம் நிர்வகிக்கிற இல்லனா அரசு நியமிக்கிற ஆட்கள் நிர்வகிக்கிற குழுல ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டா அரசாங்கமே வெளிப்படையா இப்படி வந்து ரிப்போர்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடலாம், குற்றச்சாட்டு வைக்காது. அத இன்டர்னலா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை தீர விசாரிச்சு அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியிலேயே வரும். ஆனா இங்க எடுத்த எடுப்புலயே அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு இன்னும் அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை கூட ஆரம்பிக்கவே இல்லைன்னா இதுல ஏதோ அரசியல் நோக்கம் இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. அப்புறம் இந்த ஃபுட்டுல அடல்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான லேப் ஃபெசிலிட்டி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லா சிட்டிஸ்லயும் இருக்கும். அப்போ ஆந்திராவிலேயே இருக்கிற ஏதாவது ஒரு லேப்ல வச்சு இதை டெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல பக்கத்து ஸ்டேட்டான தெலுங்கானால ஹைதராபாத்ல கொடுத்து இந்த மாதிரியான டெஸ்ட்களை எடுத்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்டேட்ல கூட பண்ணிருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த டெஸ்ட் சாம்பிள்ஸ் எதுக்கு குஜராத்துக்கு போச்சு? அப்புறம் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டோட ஃபுல் டாக்குமெண்ட் 8 பேஜ், அதை படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து அந்த ஃபேட்டை மெஷர் பண்ற வேல்யூஸ். அந்த எஸ் வேல்யூ எதனால வேணாலும் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு அடல்ட்ரண்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அடல்ட்ரண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில், சோயாபீன்ஸ் ஆயில், இந்த வெஜிடபிள் ஆயில்னு நிறைய ஆயில் இருக்கு, நிறைய விஷயம் பாம் ஆயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல ஒன்னு பீஃப் டாலோ. பீஃப் டாலோவை கலந்துருந்தாலும் இந்த மாதிரியான எஸ் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அந்த ரிப்போர்ட். சோ இதுல பீஃப் டாலோவை கலந்துருக்காங்க, ஃபிஷ் ஆயில கலந்துருக்காங்கன்னு உறுதியெல்லாம் படுத்தல. அதுக்குள்ளேயே ஐயோ ஐயோன்னு குதி குதின்னு குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ரிப்போர்ட்ல ஒரு நோட் போடுவாங்க, இது ஃபால்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாடு கன்சியூம் பண்ணும் போதே நிறைய வெஜிடபிள் ஆயில்ஸ் இல்லைனா சரியான ஊட்டசத்தோட வந்து அந்த மாடு வந்து சாப்பிடலனாலும் இந்த மாதிரியான ரிப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஃபால்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நோட்டும் போட்டிருக்காங்க. சோ இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும் போது அதுங்குள்ளயும் கண்டிப்பா பீஃப் டாலோ, ஃபிஷ் ஆயில், போர்க்கோட கொழுப்பு இது எல்லாமே கலந்துருக்காங்கன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது ஏதோ ஒரு அரசியல் பின்னணி இருக்கோ, கண்டிப்பா இருக்கு. அதுதான் காரணமா இல்லையாங்கிறது இனிமேதான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள்ல போய் கீல அடல்ட்ரன்ஸா என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. உலகம் பூராவே இந்த சோயா ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், ஃபிஷ் ஆயில், இந்த மாதிரி பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, அனிமல் ஃபேட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து காமன் அடல்ட்ரன்ஸ் கீல. ஸோ நீங்க திருப்பதி லட்டுல யூஸ் பண்ண கீல மட்டும்தான் இந்த அடல்ட்ரேஷன் இருக்குங்கிறதெல்லாம் இல்ல, நீங்க வெளியில வாங்கி குடிக்கிற லிட்டர் லிட்டரா குடிக்கிறீங்கல்ல அத்தனை கீலையும் இந்த அடல்ட்ரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. இப்போ இந்த சனாதனிகளுக்கு பிரச்சனை இந்துக்கள் புனிதமா நினைக்கிற மாட்டோட கொழுப்ப சாப்பிட்டமே அப்படிங்கறதா, இல்ல திருப்பதி லட்டுல அந்த மாட்டு கொழுப்புக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கே அப்படிங்கறதா? நான் சொன்ன முதல் கேட்டகரி தான் காரணம்னா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கீலியே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ்ல வந்து அனிமல் ஃபேட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ரெண்டாவதுதான் காரணம்னா திருப்பதி லட்டு புனிதமான விஷயம் இல்லையா, அதுல அடல்ட்ரேஷன் வரலாமா அப்படிங்கறதுதான் காரணம்னா, நீங்க தான் சொல்லுவேலே திருப்பதி ஏழுமலையானோட பவர்ஃபுல்லான காடு உலகத்துல உண்டா ஓய் அப்படின்னு, அந்த காடாலேயே அதை தடுக்க முடியலையா? இல்லன்னா இப்படி சொல்லுவீங்களே, எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு சொல்லுவீங்களே, அப்ப இதுக்கும் கடவுள் தானே காரணம், அவரு தானே உங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும்னு முடிவு பண்ணி இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டு போங்க. இதுல சில சூத்திர சங்கிகளும் வேற குயோமியோன்னு குதிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்றோம்னா, வருஷத்துக்கு முன்னாடி லட்டு பிடிக்க ஆள் வேணும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டு. அதுல வைஷ்ணவ பிராமணர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற பிராமணர்களை மட்டும்தான் லட்டு பிடிக்க நாங்க எடுப்போம் அப்படின்னு ஓபனா கேஸ்ட் கால் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையிலுமே மானோ ரோஷோ வெக்கம் சூடு சுரணை இதெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஆடை கொடுக்கும் போதே நீங்க பொங்கி எழுந்திருக்கணும். ஏன் நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா, நாங்கெல்லாம் புனிதமானவர்கள் இல்லையா அப்படின்னு கேள்விய கேட்டிருக்கணும். ஆனா நீங்க எங்க அதெல்லாம் கேட்க போறீங்க? பல மணி நேரம் வெயிட் பண்ணி இல்ல நடையோ நடன் நடந்து மேலே ஏறி அந்த சாமி தரிசனம் பாக்கிறதுக்காக திருப்பதிக்குள்ள போனீங்கன்னா 2 செகண்ட் கூட உங்களை பார்க்க விட மாட்டான், அடிச்சு துரத்திடுவான்.
காலங்காலமா இதுக்கு கூட நீங்க கேள்வி கேட்டதில்ல. அது என்ன விஐபிகளை மட்டும், உயர் ஜாதி இந்துக்களை மட்டும் வந்து ரொம்ப நேரம் பார்க்க விடுறீங்களே, எங்களெல்லாம் பார்க்க விட மாட்டீங்களா, ஏன் நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையாங்கிற கேள்விய காலங்காலமா நீங்க கேட்டதே இல்லை. இப்ப இதுக்கு மட்டும் என்ன கேட்கவா போறீங்க?